வினய் மித்ரா சீரியலில் மார்ச் 2ஆம் தேதிக்கான சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குனே சொல்லலாம். தாரா வந்து வாசிக்கு அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க, பக்கத்தில் வந்து மித்ராவும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. தாரா வந்து சொல்கிறாங்க, இவங்க தான் உங்கள் வீட்டு மருமகளா, இவெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாசிக்கு அம்மா வந்து சொல்கிறாங்க, உன்னை விட 1000 மடங்கு பெட்டர் என் மருமக, உனக்கு தெரியுமா, இவெல்லாம் காசு கிடைச்சா என்ன வேணான்னு பண்ணுவா, காசுக்காக தானே இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னோன்னு வந்து நம்ம வாசிங்க மேடம்க்கு வந்து செம்ம கடுப்பாயிட்டாங்க. தாராவை வந்து ஒரே அடி அடிச்சிட்டாங்க. வாசிக்கு அம்மா வந்து தாரா கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கு வந்து என் மருமகளை பற்றி பேசுகிற, என் மருமகளை பற்றி தப்பாக பேசுகிறேன்னா அது என்ன பேசுறதுக்கு சமம், அதனால தான் இப்போ உன்னை அடித்தேன், இனிமேட்டு இந்த வீட்டுக்கு வந்து வினியோட ஃப்ரெண்டாவா, ஆனால் மித்ராவை பற்றி எதுவும் தப்பாக பேசுனேன்னு வச்சுக்கேன், நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், இந்த அடி உன் வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. மித்ரா வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க, அச்சோ நம்ம காசு வாங்கிட்டு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுட்டு தான் வினய் சாரியே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா வாசிங்க அம்மாவுக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கையே உடஞ்சிருமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. மித்ரா யோசிக்கிறதும் கரெக்டாக தான் யோசிக்கிறாங்க. வாசிங்க அம்மாவுக்கு ஒரு காலத்தில் வந்து உண்மை தெரிய வரும். அப்படி உண்மை தெரிகிறப்ப வந்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ராம்கி சார் மேலே தான் வந்து அவங்க கோபம் வந்து அதிகமாக வந்து காட்டுவாங்க. மித்ரா சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரியாது நம்ம பையனுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தவங்களை வந்து இப்படி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களான்னு அப்படி ராம்கி சார் முன்னாடி கேட்க